இது ரொம்ப அழகானது. தொலைஞ்ச காதலா இல்ல கை கூடும் காதலா? தயவு செஞ்சு என்னை பார்த்து சிரிக்காத. காதல்னு வரும்போது நான் கொஞ்சம் வினோதமா பட்டும் படாம பேசுவேன்னு எனக்கே தெரியும். எனக்கு பிடிச்ச பாடல்கள்ல இருந்து நான் நேரடியா கேள்வி கேட்பேன். இந்த சந்தேகம் என்ன தொந்தரவு செய்யறதோட என்ன குறைச்சி மதிப்பிடவும் செய்து கண்டுபிடிக்கவா இல்ல தொலைக்கவா? இதுல எப்படி இருக்க? என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஏங்குறாங்க. அவங்க தொலைச்சாங்களா இல்ல அவங்களுக்கு கிடைச்சிருக்கா அதை என்னால சொல்ல முடியாது. ஒரு அனாதைக்கு அது தெரிய வாய்ப்பில்லை. முதல் முதல்ல கிடைக்கிற அம்மா அப்பாவோட அன்பு ஒரு அனாதைக்கு கிடைக்கிறது இல்ல. நான் வினோதமா இருக்கிறதுக்கும் பட்டும் படாம இருக்கிறதுக்கும் இது ஒரு பெரிய காரணம். கலிபோர்னியாவோட அந்த தனிமையான பீச்ல உன்னோட காலை நான் தொடலான்னு நீ சொன்ன, ஆனா நான் அப்படி செய்யல. அங்கதான் நான் என் காதலை தொலைச்சேன். அதனாலதான் அன்னையில இருந்து நீ எங்க இருக்கன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சேன். இப்ப எங்க இருக்கன்னு யோசிக்கிறேன். வீணா கழிச்ச என்னோட இளமையின் வெளிச்சமான நீ காதல்ல தோத்தியா இல்ல கண்டுபிடிச்சியா எனக்கு தெரியல. எப்பவும் தெரிய போறதும் இல்ல. எனக்கு உன்னோட பேர் கூட ஞாபகம் இல்ல. என்கிட்ட எதுக்கும் பதிலும் இல்ல. ஆனா இதை இப்படிதான் கற்பனை செஞ்சு பார்க்கணும்னு விரும்புறேன். அந்த பதில் கடைசியில நம்ம யாருக்கும் வேற வழியே இல்லை. காதலை கண்டுபிடிச்சுதான் ஆகும்.